திவ்ய தரிசன நேயர்களுக்கு அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்க பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் வில்லிவாக்கம் அகத்தீஸ்வரர் கோவில் குறித்து தான். இந்த கோவிலினுடைய தல புராணம் மற்றும் சிறப்புகள் குறித்து ஏற்கனவே நம்ம வீடியோல விரிவா பார்த்திருக்கோம். இருப்பினும் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்கள் தான் திருவிழாக்கள் நடைபெறும். ஆனால் இந்த சிவன் கோவில்களில் சிவன் கோவிலில் ஆடி செவ்வாய் என்பது மிகவும் சிறப்பு பெற்றதாகும். எதனால் இங்கு ஆடி திருவிழா நடைபெறுகிறது? ஏன் பக்தர்கள் அதிக அளவில் இந்த கோவிலுக்கு வருகின்றனர்? இந்த கோவிலில் வருவதனால் அவர்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கிறது என்பது குறித்து தான் நீங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவில். அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த வர மூன்று செவ்வாய்க்கிழமைகளில் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் பார்க்கலாம். அப்படி பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோ வழியாக சிவனை தரிசித்து விட்டு மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் நம சிவாயா. நன்றி. திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். ஆடி செவ்வாயில் சிவனை தரிசித்தால் இப்படி ஒரு பலனா? பொதுவாக ஆடி மாதம் என்றால் அம்மன் கோவில்களில் தான் திருவிழா நடைபெறும். ஆனால் சிவன் கோவிலில் ஆடி செவ்வாய் திருவிழா நடைபெறுவது பலருக்கு புதிதாக தோன்றினாலும், நீண்ட காலமாக வில்லிவாக்கம் அகத்தீஸ்வரர் கோவிலில் ஆடி செவ்வாய் திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். வில்லிவாக்கம் அருள்மிகு ஸ்வர்ணாம்பிகை சமேத அகத்தீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை என்பது சிறப்புமிக்க வருடாந்திர திருவிழாவாகும். இத்திருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கி வரும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை 5 வாரங்களும் சுவாமி அம்பாளுக்கு விசேஷ அலங்காரமும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரமும் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ அகத்திய மாமுனிவருக்கு அருள்பாலித்து வில்லவன் வாதாபி என்று இரு அரக்கர்களை வதம் செய்து அதனால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கப்பெற்ற ஸ்தலமாகும். இக்கோவிலின் ஸ்தல விருட்சம் வில்வ மரமாகும். இத்திருக்கோவிலுக்கு அங்காரக க்ஷேத்திரம் எனவும் செவ்வாய்க்கிழமை கோவில் எனவும் பெயர்கள் உண்டு. இந்த ஆலயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்வர்ணாம்பிகை உடனுரை அருள்மிகு அகத்தீஸ்வர சுவாமியை ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று தரிசித்தால் அனைத்து விதமான தோஷங்களும் விலகி நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் பெற்று இன்பமாக வாழலாம். ஆடி செவ்வாய்க்கிழமை அன்று இக்கோவிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பெண்கள் முதலில் ஆலய திருக்குளத்திற்கு அருகே அரச மரத்தடியில் எழுந்தருளியுள்ள நாகதேவதைகளுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி வழிபட்டு அங்குள்ள புற்றுக்கு முட்டை மற்றும் பால் ஊற்றி மனமுருக வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு கோவிலுக்குள் சென்று உற்சவ மூர்த்தியை வழிபட்டு விட்டு மூலவர் அகத்தீஸ்வரர் மற்றும் ஸ்வர்ணாம்பிகை அம்மனை தரிசித்தபடி கொடிமரத்திற்கும் வந்து கொடிமரத்தையும் நந்தியையும் சேர்த்தபடி சிவனை தரிசித்து விட்டு வெளியே செல்ல வேண்டும். ஆடி செவ்வாய் தினத்தில் இந்த கோவிலுக்கு வருவதால் ஜாதக ரீதியான செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம், பித்ரு தோஷம், சர்ப்பதோஷம் உள்ளிட்ட சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைகிறது. நீண்ட நாட்களாக வரன் கிடைக்காத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். மகப்பேறு இல்லையே என்று ஏங்கிய பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவனுடன் தகராறு ஏற்பட்டு பிரிந்து வாழும் பெண்கள் இங்கு வந்து சிவனை மனமுருக வேண்டிக் கொண்டால் விரைவில் அவர்கள் பிரச்சனை தீர்ந்து ஒன்றாக சேர்ந்து வாழ வழி பிறக்கும். அதேபோல் தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வு, கல்வி மேம்பாடு என அனைத்து விஷயத்திற்கும் ஐஸ்வர்யம் தரும் ஆலயமாக இந்த அகத்தீஸ்வரர் ஆலயம் திகழ்கிறது. ஆடி செவ்வாய் திருவிழா நாட்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்கு வருவதால் அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு இரவு 10 மணி வரை சுவாமியை தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக குடிநீர் மற்றும் தொடர் பிரசாத விநியோகத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர கோவிலை சுற்றியுள்ள மாடவீதி மற்றும் குளக்கரை தெருக்களில் நூற்றுக்கணக்கான கடைகள் போடப்படுவது வழக்கம். கிராமங்களில் நடக்கும் திருவிழாவின் போது போடப்படும் தற்காலிக கடைகள் போன்று இங்கும் கடைகள் போட்டு வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த கடைகளை பார்வையிடுவதற்காகவே பெண்கள், குழந்தைகள் அதிக அளவில் இக்கோவிலுக்கு ஆர்வமுடன் வருவார்கள்.
ஆடி மாதம் தொடங்கி முதல் இரண்டு வாரங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள மூன்று வாரங்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி, 9ஆம் தேதி, 16ஆம் தேதி ஆகிய நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்களும் கோவிலுக்கு சென்று பலன் அடையலாமே. ஓம் நமச்சிவாயே.